அன்பிற்கும் மரியாதைக்குமுரிய என் அன்பு சகோதரர் இயக்குனர் தியாகத்தலிகான் உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். குறும்படமாக இருந்தாலும் அதை பெரும்படமாக ஆக்குவதற்காக வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆதேஷ் பாலா நிற்குமா நிற்காதா? க்வெஸ்சன் மார்க் ஒன்று போட்டிருக்கு. அப்புறம் கேட்டேன், விக்கல் தான் நிற்குமா நிற்காதான்னு. விக்கல் நிற்குமா நிற்காதான்னா நம்ம பெரியவங்கள்லாம் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு விக்கல் இருந்துட்டு இருந்தா, டேய் இப்போ வந்துக்கிட்டே இருக்காண்டா கடனாரன், உங்கள்கிட்ட வாங்கினவன் ஆ அவனா நின்னுடும். திடீர்னு ஏதாவது ஒன்று பெரியவங்க அவங்க ஆச்சரியமான ஒன்று போட்டால் ஆனால் அது நின்றுடும். இது நம்ம பெரியவங்க வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த தம்பி டைரக்டர் கார்த்திக் கடைசி பஸ் காப்பிக்கான். ஏன் இந்த மாதிரி கடைசி பஸ்ஸாக தேடுறீங்க? ஏதோ முதல் பஸ்ஸில் பிடிச்சி வந்துட வேண்டியது தானே. அவர் ஒரு வித்தியாசமான மருந்து தயார் பண்ணியிருக்காரு, கிஸ் கொடுத்தா நிற்குன்னு. அதில் ஈரவ எண்ணெய் போட்டிருந்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் கூட பண்ணியிருப்பேனே. ஆ அது பார்த்துக்கலாம். ஒருத்தன் கொடுத்த முத்தத்தை நான் போய் மறுபடியும் அங்கே கொடுக்க முடியுமா? அதெல்லாம் தப்பான வேலை. கசாலிக்கு இதே வேலை. அதாவது என்னுடைய நினைவெல்லாம் இது சிறு குறும்படமாக இருந்தால் கூட ஒரு நல்ல சிந்தனையோடு உருவாக்கியிருக்காரு, நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காருன்னு எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஷாம்ஸ் கூட இவரை மாட்டி விட்டு போனார். என்ன வந்தால் என்னமோ வெடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஒன்றும் வெடிக்காது, கொடுத்துட்டல்ல. அதான் ஒரு தடவை அன்னைக்கு செல்வமணிக்கு பர்த்டே, இந்த மார்க்கே செல்வமணிக்கு பர்த்டே, ஏதோ ஒரு 5ஆம் தேதி நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன். அப்போ உதயகுமாரும் பேரரசு டைரக்டர் பேரரசு அவங்க பொறுப்பில் உள்ளவங்க இயக்குனர் சங்கத்தில், அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி என்னை முதல்ல பேச விட்டுருங்க, அண்ணன் கே ராஜன் அப்புறம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் வந்தார். அவர் வந்த உடனே அண்ணன் பேசுனா சில கண்டென்ஸ் கிடைக்கும், அதனால் நான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போய்ட்டேன், செல்வமணி பர்த்டே அதுக்கு போகிறேன், சில கண்டென்ட் கிடைக்கும்னு நம்ம சாம் சொன்ன மாதிரி. அடுத்து பேரரசு அவர் வரும்போது அண்ணன் பேசும்போது கண்டென்ஸும் கிடைக்கும், சில கண்டனமும் அவர் கிடைக்கும்னார். உண்மைதான். அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன், தம்பி உதயகுமார் கண்டன்ஸ் கிடைக்கின்றார், இவர் கண்டனம் கிடைக்கின்றார். நான் 5 கண்டெய்னர் காணமே ரொம்ப நாளமா, ஒரு 5 கண்டெய்னரு கோடி கோடி கோடியாக ரூபாய் அடிக்க வச்சாங்க. அந்த கண்டெய்னர் திடீர்னுங்கடா ஒரு சீப்பை கூட மறைச்சி வைக்கிறாங்க சார். கண்டெய்னர் இந்த நாட்டில் காணாமல் போனது இந்த நாடு தான் சார் உலகத்துலேயே. எத்தனை 1000 கோடி எத்தனை 1,00,000 கோடின்னு தெரியல. ஏன்னா அது மேலே இருக்கவனுக்கு தான் தெரியும். மேலேனா இப்படி மேலே, இப்படி மேலே இல்லை இப்படி மேலே. எங்கே கொண்டு போய் மறைச்சாங்களோ, அதெல்லாம் ஹைதராபாத்லேருந்து சேர்ந்துருச்சின்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு, அவ்வளோதான். அது யார் யாருக்கு எவ்வளோ பார்ட்டு போச்சோ முடிச்சுடுவாங்க எல்லாருக்கும் அதையே. எனக்கு எது நிற்குமா நிற்காதான்னா, இன்றைக்கி நாட்டில் இந்த சம்பளம் கோடி கோடியாக வாங்குகிறாங்களே படத்துக்கு, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ப்ரொடியூசரை காப்பாற்றுற அளவுக்கு நிற்குமா நிற்காதா? இந்த நாட்டில் திடீர்னு அமைதியாக இருந்த நாட்டில் திடீர்னு மதக்கலவரங்கள்லாம் உருவாகுது, அது நின்று மக்கள் அமைதியாக வாழ்வாங்களா வாழமாட்டாங்களா? இந்த அரசியல்வாதிகள் கொள்ளை கொள்ளையாக கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறானுங்களே, இந்த ஏழைகள் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, அந்த லஞ்ச லாவண்யம் நிற்குமா நிற்காதா? ஒருத்தர் ஒருத்தர் முன்னிருந்த ஆட்சி இந்த ஆட்சியை குறை சொல்கிறதும், இந்த ஆட்சி அந்த காட்சி இருக்கிறதும், எல்லாரும் வாங்கியிருக்காங்க, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. யாரும் யாரும் தப்பு சொல்ல வாங்கினதில்
யாரும் குறைபட்டவர்கள் இல்லை. அதை சொல்லி அதை அன்னைக்கு வாங்கினவன் இன்னைக்கு வாங்குறவங்களை குறை சொல்கிறான், இன்னைக்கு வாங்கினவன் நீ வாங்கின லஞ்சம் எங்களுக்கு தெரியாதான்றான். இதை ரைடு பண்ணி பிடிச்சிட்டு இன்ன வரைக்கும் அந்த கேஸுக்கு போகாமல் மறைச்சி வைக்கிறிய, நீ பண்ணுற அக்கிரமம் நிற்குமா நிற்காதான். ஏன் ரைடு பண்ணுற? ரைடு பண்ணி அந்த அஞ்சு நாள் பொறி பறக்க வைக்கிறிய. நம்ம விஜய் வந்து நெய்வேலியில், நடிகர் விஜய் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கார், ஒன்றுமே தெரியாது அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் நெய்வேலியில். திடீர்னு ஒரு அதிகாரிகள் போய் அவரை தூக்கி வண்டியில் உட்காருங்கன்றாங்க. மத்தியானம் 2:30 ராத்திரி, சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப். அன்னை நாள் ஷூட்டிங் 6 மணிக்கு முடிய போகுது. ஆனால் அதிகாரிகள் 2:30 அவரை தூக்கி ஆறு, அவர் என்ன சொல்ல, என் சொந்த காரில் வரேன். இல்லை இல்லை, அந்த காரில் உட்காருங்க. சரி, உட்காந்துட்டார். அங்கேருந்து சென்னை வரைக்கும் என் வழியில் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு ரிசல்ட் மட்டும் தெரியுது, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் விஜய் ஜிஎஸ்டி பற்றியும் பேசுறதில்ல, மத்திய அரசை பற்றியும் பேசுறதில்ல, எதை பற்றியுமே. அடுத்த 2 படம் பாருங்கள், ஏதாவது ஒரு வரியாவது பேசினாரன்னா பேசலை. அப்போ வழியில் வரும்போது அந்த தனியார் காரில் என்ன நடந்தது, இது நிற்குமா நிற்காதா? சரி, வீட்டில் ரைடு பண்ணுங்க. விஜய் வீட்டில் ரை அவர் உட்கார வச்சுட்டு ரைட் பண்ணிங்க ஒரு 1.5 நாள். அப்புறம் ஒன்றுமே இல்லை, கிடைக்கலன்னு. அது எதுக்கு ரைடு பண்ணேன், இது நிற்குமா நிற்காதா? சில மந்திரிகள் வீட்டில் நிறைய வீட்டில் எடுத்தீங்க, நிறைய பணம் எடுத்தீங்க, அது 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, அது கணக்கு காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? சேகர் ரெட்டின்னு ஒருத்தர்கிட்ட 2000 ரூபாய் பணம் நோட்டு அடித்து 1000 ரூபாய் 500 ரூபாய் தடை பண்ணது, உடனே 2000 ரூபாய் நோட்டு ஒரு சர்பத்து கலரில், ரோஸ் கலரில் 2000 ரூபாய் நோட்டு, இது வந்து யாரும் பிரிண்ட் பண்ண முடியாது, கல்லை இதெல்லாம் அடிக்க முடியாது, அடித்தா சேட்டலைட்லேருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடும்னு சொல்லி அடித்து விட்டீங்களே. இந்த சேகர் பாபு, சேகர் பாபு இல்லை, அதன சேகர் ரெட்டி, அந்த ரொட்டி சேகர் ரொட்டி கிட்ட இருந்து 33,000 கோடி. பத்திரிகையில் பார்த்தோம், வீடியோவில் டிவியில் பார்த்தோம், 33,000 கோடி ரோஸ் கலர் நோட்டு புதுசாக அச்சடித்தது. அதை காட்டினீங்களே 33,000 கோடி வந்து, அது ஒன்றும் இல்லை, இங்கே மணல் கொள்ளையடிச்சது, மொத்த கான்ட்ராக்ட் அவர் தான், இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தது, அன்னைக்கு பொறுப்பில் இருந்தவங்க தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க, அப்புறம் பங்கு போட்டுக்கினாங்க. குட்கா ஊழலில் இவ்வளோ பேர் லஞ்சம் வாங்கினாங்க, அப்படி ஒரு நோட்டு போட்டு எல்லாம் பண்ணிக்கல, அதனுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு? அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிப்பாங்க, அவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அதெல்லாம் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத பங்கு போட்டுட்டு பெர்சன்டேஜ் வாங்கிட்டு விட்டுருவாங்க, அப்படின்னா நாம் கூட வாங்கலாம் அப்படின்ற நிலை வருது. அது நிற்குமா நிற்காதான். இப்போ என்னுடைய கட்சி தூய்மையான கட்சி, யாருமே வன்முறையாளர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ரவுடிகள் வீட்டிலாம் போய் போய் மெம்பர்ஷிப் சேர்க்குறீங்களே, இது நிற்குமா நிற்காதான்? இந்த ரவுடிகளை சேர்த்தா அடுத்த அராஜகம் உருவாகாதான். இந்த குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிது, ஏறக்குறைய 30 குழந்தைகள் பெண் குழந்தைகிட்ட தற்கொலை பண்ணிட்டாங்களே, அது நீட்டாகட்டும், அதை வேறு என்ன ஆகட்டும், அந்த கொடுமைகள் நிற்குமா நிற்காதான்? இந்த குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுறீங்களே, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை, ஐயோ வயிறு அடி வயிறெல்லாம் நோகுது, எரியுது, திராவகம் உத்தரம் மாதிரி எரியுது. அந்த கேள்விப்படும் போது அந்த அக்கிரமம் நிற்குமா நிற்காது? அங்கேயே அறுத்துற வேண்டாம் அவனை என்ன கேஸ் போட்டு 6 மாதம் தள்ளி அந்த பார்ட்டை முஸ்லீம் கண்ட்ரி மாதிரி என்ன ஒவ்வொருத்து பொண்ணு அந்த மாதிரி பண்ண நீ விட்டு வைப்பியா அவனை? இல்லை வேற ஆளை செட் பண்ணாவது அவனை க்ளோஸ் பண்ண மாட்டேன், செட் பண்ணி க்ளோஸ் பண்ணவே இல்லையா? இல்லை என்கவுண்டர்னு ஏதாவது ஒன்று போட்டு வைப்பியா இல்லையா? இல்லை உங்ககிட்ட ரவுடிகள் இருக்கிறான் அவங்கள வச்சு
செட் பண்ணுறா போகும்போது அடிச்சு தள்ளுறான்னு பார்ப்பியா இல்லையா? அப்போ இந்த பொதுமக்களின் ஏழை வீட்டு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறாள் பெண் குழந்தைகள், அது என்னைக்கு நிற்குமா நிற்காதா? என்ன சட்டம் போட்டு என்ன பண்ணும்? டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.